ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எப்படி வெங்காய சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10 to 12 காஞ்ச மிளகாய், சின்னதாக ஒரு தக்காளி, 1 tablespoon உளுத்தம்பருப்பு, 1 tablespoon வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு வதக்கு வதக்குனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்துட்டு வறுத்ததுக்கப்புறமா அதோடைய காம்பெல்லாம் கிள்ளிக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்கிற விதைகள் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கும். காரமும் நமக்கு நிறைய இருக்கும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு தாளித்து நம்ம சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.